சைக்கிள்ல போயிட்டு இருந்த பள்ளி மாணவரை காவலர்கள் தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறது மாதிரியான வீடியோ இணையதளத்துல வெளியாயிருக்கு. அந்த வீடியோல சைக்கிள்ல வர்ற மாணவர் ஒருத்தரை காவலர் ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு. சாலை விதிகளை மீறற பைக்குகளை மாதிரி மாணவரோட சைக்கிளையும் பூட்டு போட்டு சாவிய கையோட எடுத்து போறாரு அந்த காவலர். அப்புறமா மாணவரை ஒரு மணி நேரம் அங்கேயே காத்து நிக்க வைக்கிறாங்க. அந்த வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிருந்துச்சு. அந்த மாணவர் ஹெல்மெட் அணியாம சைக்கிள் ஓட்டியதுக்காக அபராதம் விதிக்கப்பட்டதா கூறி பல முன்னணி பத்திரிகைகளுமே செய்தி வெளியிட்டது. ஆனா சைக்கிள் போன மாணவனை காவலர்கள் வழிமறித்து ஹெல்மெட் அணியாததால அபராதம் விதித்ததா கூறப்படுற இந்த சம்பவத்தோட உண்மை நிலவரம் இப்போ தெரிய வந்திருக்கு. திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டம் கடந்த செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தது. அதை தொடர்ந்து காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை தீவிரமா சோதனை செய்யறதோடு போக்குவரத்து விதிகளை மீறவங்களுக்கு அபராதமும் விதித்து வந்தாங்க. இந்த நிலையில தர்மபுரி மாவட்டம் பொன்னாகரம் வட்டத்தில் ஏரியூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரான சுப்பிரமணி தலைமையிலான காவலர்கள் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த வழியா சைக்கிள்ல வந்த மாணவர் ஒருத்தர் ஹேண்ட் பாரை பிடிக்காம ரெண்டு கைகளையும் விட்டு வேகமா சைக்கிளை ஓட்டி சாலையில சாகசம் செஞ்சு வந்ததாகவும் அதை தொடர்ந்து அவரை எச்சரிக்கிற விதத்துல அந்த காவலர் மாணவரை விசாரித்ததாகவும் கூறப்படுது. ஒரு மணி நேரம் மாணவரை காக்க வச்சு மாணவரோட உறவினர் வந்த பிறகு அவரை எச்சரித்து அனுப்பியதாகவும் காவலர்கள் சொல்றாங்க. அந்த மாணவன் கூறும்போதும் அந்தனால சத்த பஞ்சு தள்ளிக்கின்னு கையை விட்டதும் சாரு பார்த்தாரு. ரெண்டு கையை விட்டியா? ரெண்டு கையை விட்டேன். சாரு பார்த்தாரு. சாரு பார்த்து கூப்பிட்டு அஜய் சொன்னா இப்படி ஓட்டக்கூடாது, வேண்டாம் கை விட்டு ஓட்டணும் கேட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிக்க வச்சுட்டு அப்படி விட்டாரு. அதுதான் நடந்தது. வேற ஏதாவது சாரு ஏதாவது ஒன்று ஏதாவது ஃபைன் போடுவோம்னாரா இல்லை ஃபைன் போட்டாரா? அதான் எதுவுமே பண்ணல. சைக்கிளை பறிமுதல் பண்ணாரா? நான் எதுவுமே பண்ண எதுவுமே பண்ணல. எல்லா காவலர்களுமே மனசாட்சி அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை பொதுமக்கள் மத்தியில சமீப காலமா ஏற்படுத்தி வராங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவும் இணையதளத்துல உலா வருது. போக்குவரத்து காவலர் ஒருத்தர் சாலையை ஒழுங்குபடுத்துற பணியில ஈடுபட்டிருக்காரு. அப்போ எதிரில லாரி வருவதையும் பொருட்படுத்தாம சிறுவன் ஒருத்தன் சைக்கிள்ல சாலையை கடக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதை பார்த்த அந்த காவலர் வேகமா செயல்பட்டு அந்த மாணவரோட சைக்கிளை தடுத்து நிறுத்தி அந்த சிறுவனோட தலையில செல்லமா கொட்டுறாரு. இப்படியும் சில காவலர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.